இன்றைக்கி நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் ஸ்டூ. இது ஆப்பம் இடியாப்பத்துக்கு பெஸ்ட் காம்பினேஷன். இப்போ நம்ம ராத்திரி டின்னருக்கு ஆப்பமோ இடியாப்பமோ பண்ணோன்னா நல்ல கறி குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் நமக்கு அது ரொம்ப ஜீரணாகாத மாதிரி, ரொம்ப ஹெவியாக இருந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தேங்காய் பால் வச்சு சாப்பிடும், இனிப்பு தேங்காய் பால் சீனி போட்டு சாப்பிட்டா அதுவும் ரொம்ப இதாக இருக்காது. ஸோ இது கொஞ்சம் ஒரு மைல்டு வெர்ஷன், தேங்காய் பால் ஊற்றி செய்யக்கூடிய ஒரு ஸ்டூ தான். ஆனால் அந்த ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது, லைட்டாக ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. வாங்க இனி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நேரம் இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலில் போய் இந்த குட்டி குட்டியும் மினி ஆப்பம் கிட் ஸ்பெஷல் இந்த ரெசிபியும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஆப்பம் ரெசிபிஸும் என்னோடய சேனலில் இருக்குது. அப்போ நேரம் கிடச்சதுன்னா போய் பாருங்கள். சரி, இனி வாங்க நம்ம அந்த வெஜிடபிள் ஸ்டூ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பூண்டையும் சதைச்சு, பேஸ்ட் வேண்டாம், சதைச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பே லீஃபு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு நாலு ஒரு சின்ன அனீஸ், ஸ்டார் அனீஸில் ஒரு பாதி, அது மாதிரி ஒரு நாலோ அஞ்சோ கிராம்பு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது மாதிரி ஒரு பச்சை மிளகாய் ஒன்றோ ரெண்டோ, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக தின்னா நறுக்கி வச்சுக்கோங்க. அது மாதிரி ஒரு நல்ல ஒரு கைப்பிடி கேரட். இதுக்கு மெயின் என்னென்னா, நமக்கு வெஜிடபிள் ஸ்டூக்கு உருளைக்கிழங்கு தான் நிறைய வேணும். பச்சையாகவும் வச்சுக்கலாம், வேக வச்ச உருளைக்கிழங்கையும் எடுத்து வச்சுக்கலாம். அது மாதிரி இன்றைக்கி பச்சை பட்டாணி ஃப்ரோசன், இது எனக்கு ஃப்ரோசன் தான் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை நம்ம பீன்ஸ், க்ரீன் பீன்ஸும் நம்ம சேர்த்துக்கலாம். சரி, இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க. இது தேங்காய் எண்ணெயில் செஞ்சால், மற்ற எண்ணெயிலையும் செய்யலாம், ஆனால் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் அந்த ஆத்தென்டிக் ரெசிபி தேங்காய் தான். சும்மா ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் மட்டும் எடுத்தால் போதும். எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்தா இந்த பே லீஃப், அனீஸ், கிராம்பு இதெல்லாம் போட்டு லைட்டாக மணம் வரவும், நம்ம சதைச்சு எடுத்து வச்சுருந்த அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுறத விட இந்த மாதிரி இடித்து போட்டோன்னா, அந்த இடிக்கல்ல போட்டு இடித்து போட்டால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கு. பேஸ்ட்டை விட இது ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அதை அந்த எண்ணெயில் கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு மணம் போகவும், பச்சை மிளகாய், பச்சை மிளகா, நம்ம இந்த ரெசிபிக்கு நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்க மாட்டோம். அப்போ காரத்துக்கு நம்ம எடுத்துக்கிற இந்த பச்சை மிளகாவும், கடைசியில் நல்ல மிளகு பொடி, குறுமிளகு பொடி அதுவும் தான் நம்ம சேர்த்துக்கிறது. ஸோ உரைப்புக்கு இது ரெண்டும் தான். ஸோ அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி அதை நீங்கள் கூட்டிக்கவும் குறைச்சிக்கவும் செய்யலாம். சரி, இனி இப்போது பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு லைட்டாக வதங்கியாச்சு. இனி நம்ம நறுக்கி வச்சுருந்து அந்த வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்க போகிறோம். வெங்காயம் வதக்கும் போது ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு வதக்கினோன்னா அந்த ஈரம் வெளியில் சட்டுன்னு வந்துடும், வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும், அந்த மாய்ஸ்சர் வந்து வெளியில் வந்துடும். உப்பு போட்டாலே தண்ணி விட்டுடும், அப்போ சீக்கிரம் வதங்கிடும். சரி, ரொம்ப சவக்க வதங்கணும்லாம் அவசியம் இல்லை, லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் அந்த வெங்காயம் அப்படியே டிரான்ஸ்லூசன்ட் இந்த மாதிரி ஆனாலே லைட்டாக வதங்கினா போதும். இனி இது கூட நம்ம நறுக்கி வச்சுருந்த காய்கறிகள் இருக்குது பாருங்கள், கேரட், இது கூட பச்சை பீன்ஸ், க்ரீன் பீன்ஸ் அது போடலாம். இப்போ நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு கடைசியில் அப்படியும் சேர்த்துப்பேன். இன்றைக்கி நான் வேக வைக்கலை, இன்றைக்கி பச்சை உருளைக்கிழங்கு தான் சேர்த்துருக்கேன். அது மாதிரி கேரட், க்ரீன் பீன்ஸ் இருந்தால் க்ரீன் பீன்ஸ் போடுங்க. க்ரீன் பீன்ஸ் இல்லாததுனால நான் இன்றைக்கி நான் பச்சை பட்டாணி, இது ஃப்ரோசன் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி. மற்ற காஞ்ச பட்டாணி இருந்துச்சுன்னா அதை தண்ணியில் ஊற வச்சு வேக வச்சது இருந்துனா கூட நீங்கள் அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். சரி, இதெல்லாம் போட்டு கூட ஒரு ஒரு கப்பு போல் தண்ணி ஊற்றி, நான் இதை மீடியம் தீயில் வச்சு, மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த காயை வேக வைக்க போகிறோம். இதை இந்த மாதிரி பாத்திரம் ஓப்பன் பாட்லேயும் நீங்கள் குக் பண்ணலாம், இல்லை ப்ரெஷர் குக்கரில் ஒரு ரெண்டு விசிலுக்கு வச்சு கூட நீங்கள் எடுத்துடலாம். நல்லா வெந்துடும், உருளைக்கிழங்கு நல்லா வேகணும். இது கூட மற்ற கத்திரிக்காய், முருங்கைக்காய் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் போடக்கூடாது. உருளைக்கிழங்கு, கேரட், க்ரீன் பீன்ஸ், பட்டாணி, பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணியோ இல்லை காஞ்சதுன்னா ஊற வச்சு வேக வச்சது அப்படியும் போட்டுக்கலாம். மற்ற காய்கறிகள், கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் இதெல்லாம் போட்டக்கூடாது. சரி, இனி இதை தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக்கரில் வேணும்னா ப்ரெஷர் குக்கர்லேயே ஒரு ரெண்டு விசிலுக்கு அது வேகட்டும். அதுக்குள்ளே நான் ஒரு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு சின்ன தேங்காயில் பாதி தேங்காய், இல்லை தேங்காய் கிரேட்டட் கோக்கனட் இருந்துச்சுன்னா ஒரு ஒன்றரை ரெண்டு கப்பு போல் கிரேட்டட் கோக்கனட் திருவுன தேங்காவை எடுத்து அதில் நல்ல ஜில்லு தண்ணி, கோல்டு வாட்டர் ஊற்றக்கூடாது, நல்ல ரூம் டெம்பரேச்சர் தண்ணியில் ஒரு கப்பு தண்ணி முதல்ல ஊற்றி நல்ல தேங்காவை போட்டு அரைச்சிருங்க. இப்போ நம்ம அந்த அரைச்ச தேங்காவை ஒரு ஸ்ட்ரெயினரில், ஒரு ஜூஸ் ஸ்ட்ரெயினரில் வச்சு நம்ம அந்த தேங்காய் பாலை மட்டும் தனியாக புழிஞ்சு அந்த தண்ணியை மட்டும் முதல்ல புழிஞ்சு எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ எடுக்கிற அந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற எடுக்கிற அந்த கோகோனட் மில்க் திக்காக இருக்கும், அதுதான் முதல் பால். இப்போ இந்த இதை நல்லா பிழிஞ்சி இதை தூர போட வேண்டாம், இது ரெண்டாவது பழுதில் இன்னும் கொஞ்சம் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை மறுபடியும் மிக்சி ஜாருக்குள்ளே எடுத்து போட்டு கூட மறுபடியும் ஒரு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி ரெண்டாவது தடவை நம்ம மிக்சியில் ஒரு பல்சோ ஒரு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு அரைச்சிட்டு
அதை திருப்பி எடுத்து வைக்கிறது, தனியாக எடுத்து வைக்கணும். அது தின்னாக இருக்கும், அந்த பால் வந்து தண்ணியாக இருக்கும். அது ரெண்டாவது பால். சரி, இப்போ நமக்கு தேங்காய் ஒன்றாம் பால் ரெண்டாம் பால் ரெடி. நம்ம வேக வச்ச அந்த காய்கறிகள்லாம் வெந்துருச்சா அப்படின்னு பார்ப்போம். ப்ரெஷர் குக்கரில் இருந்தால் ஒரு ரெண்டு விசில் வைங்க போதும், உருளைக்கிழங்கு வேகணும் அவ்வளவுதான். இனி இந்த கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு இந்த மாதிரி வெந்த உருளைக்கிழங்கை, இந்த மாதிரி எல்லா துண்டையும் இல்லை, ஒரு கொஞ்சம் ஒரு கால்வாசி துண்டை இந்த மாதிரி நசுக்கி விட்டோன்னா அந்த ஸ்டூவுக்கு கொஞ்சம் திக்காகும். ரொம்ப தண்ணி தெளிஞ்சிட்டு இல்லாமல் கொஞ்சம் திக்காகும். ஆனால் ஸ்டூ வந்து தண்ணியான குழம்பு தான், தண்ணியாக தான் இருக்கணும், திக்காலாம் இருக்கக்கூடாது. சரி, இதுக்கு பதிலாக இப்போ நான் முழு ஃப்ரெஷ் உருளைக்கிழங்கை எடுத்து வேக வைக்கிறேன். இதுக்கு பதிலாக வெந்த வேக வச்ச உருளைக்கிழங்கையும், மற்ற காய்கறிகள்லாம் இதே மாதிரி வேக வச்சுட்டு உருளைக்கிழங்கு மட்டும் வெந்த உருளைக்கிழங்கை திருப்பி நான் செய்யத்தும் இந்த ஸ்டூ செய்கிறது உண்டு. அதனுடைய ரெசிபி வந்து இடியாப்பம், கோதுமை மாவில் வச்சு செய்கிற இடியாப்பம். அது கூட அந்த நான் வெஜிடபிள் ஸ்டூ பண்ணியிருப்பேன். அப்போ அந்த ரெசிபி இந்த வீடியோ முடியும் போது என் ஸ்க்ரீனில் இருக்கும், மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம ரெண்டாவது தேங்காய் பாலில் நம்ம அந்த காய்கறிகள்லாம் இருந்து நல்ல ஒரு சின்ன ஒரு கொதி வந்துருச்சு. ரொம்ப வெட்டி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஒரு கொதி இந்த மாதிரி வந்தால் போதும். இப்போ உப்பு உரைப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கணும், ஃபுல் சிம்மில் போட்டுடணும். ஃபுல் சிம்மில் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த திக் பால் இருக்குல்ல, முதல் பால் அந்த தேங்காய் பால், அதை திக்கு பாலை நம்ம இது கூட ஊற்ற போகிறோம். திக்கு பால் ஊற்றின பிறகு கொதிக்க விடக்கூடாது, கொதிக்க விட்டால் அந்த தேங்காய் பால் பிரிஞ்சிடும். அதனால் இது ரொம்ப முக்கியம். முதல் பால் ஊற்றின பிறகு நம்ம ஃப்ளேமை சிம்லேயே தான் வச்சுருக்கணும், ஃபுல் சிம்லேயே தான் இருக்கணும். சரி, இப்போது ஃபைனலாக செக் பண்ணிக்கோங்க காரம் போதுமானு. பெரியவங்களுக்குன்னா நல்ல மிளகு பொடி சேருங்க, பெப்பர் பவுடர். அப்போ இந்த குழம்புக்கு நம்ம மஞ்சள் பொடியும் சேர்க்க மாட்டோம், அது மாதிரி மிளகு பொடியும் சேர்க்க மாட்டோம். அப்போ உரைப்புக்கு என்ன பண்ணுவோம்னா வெறும் இந்த மிளகு பொடி ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கி போடுங்க, மிளகு பிளாக் பெப்பரை ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கி போடுங்க. இந்த மிளகு பொடியும் நம்ம போட்டிருக்கிற அந்த பச்சை மிளகாய், இது ரெண்டு தான் அந்த குழம்புக்கு காரம். சரி, இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், இறக்கிட வேண்டியதான். நம்மளுடைய ஸ்டூ இப்போது ரெடி. நான் கொஞ்சம் நிறைய மிளகு பொடி சேர்ப்பேன், எனக்கு கொஞ்சம் காரமாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி இது ஆப்ஷனல், ஒரு சின்ன பிஞ்ச் கரம் மசாலா பவுடர் கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னால் கரம் மசாலா பவுடரையும் போட்டு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணி அவ்வளோதான், நம்ம ஸ்டூ இப்போது ரெடி. இனி இதை நல்லா ஆப்பம் இடியாப்பத்துக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு அது மாதிரி கொத்தமல்லி போட மாட்டோம், கருவேப்பில போடுவோம், ஆனால் இதுக்கு கொத்தமல்லி கிடையாது. கொத்தமல்லி, மற்ற முருங்கைக்காய், வாழைக்காய் இந்த மாதிரி நாட்டு காய்கறிகளும் நம்ம சேர்க்க மாட்டோம். அவ்வளோதான், நம்ம ஸ்டூ இப்போ ரெடி. இனி இதை நம்ம ஆப்பத்து கூட வச்சு சாப்பிட்லாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது நான் சும்மா இந்த மினி ஆப்பம் பண்ணியிருந்தேன், அந்த ஆப்பத்து கூட இந்த மாதிரி நம்ம அந்த பானிபூரி சாப்பிட்ற மாதிரி இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இப்படி வச்சு கொடுத்தீங்கன்னா வித்தியாசமாக ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. காரம், அதாவது இந்த கறி குழம்பு மாதிரி ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ரொம்ப மைல்டாக நிறைய ஆப்பம் சாப்பிட்லாம். இனிப்பாக இருந்தாலும் நம்ம பெரியவங்களுக்கு ரொம்ப தேங்காய் பால் சீனி வச்சு சாப்பிட்றதுக்கு அதுவும் ரொம்ப திகட்டின மாதிரி இருக்கும். இது ரொம்ப அருமையாக இருக்குது, திகட்டவே இல்லை, எவ்வளோ ஆப்பம் வேணாலும் சாப்பிட்லாம். சரி, இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அது மாதிரி நேரம் இருந்துச்சுன்னா இந்த என் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய மற்ற ஆப்பம் ரெசிபீஸும், அந்த கோதுமை இடியாப்பம், வெஜிடபிள் ஸ்டூ அந்த ரெசிபியும் பாருங்கள். இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.